ஹாய் காய்ஸ், நான் உங்க அக்னேஷ் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சாம்சங் 12 ப்ரோ, அதாவது சாம்சங் 12 ப்ரோ எல்லாருக்கும் வந்து Z3x கிராக் தான் பார்க்க போறோம். விஷன் பாத்தீங்கன்னா 29.5, இந்த விஷயம் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து சாம்சங் 12 கேட்டீங்க Z3x, தட்ஸ் மீன்ஸ் இதுல வந்து எப்படி எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு தெரியல ஜி, எனக்கு வந்து சரியா ஒர்க் ஆக மாட்டேது, எனக்கு நிறைய வந்து எரர் அடிக்குது, அதை ப்ராப்பரா எப்படி அன்சிப் பண்ணி அதை எப்படி கிராக் பண்ணி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், நான் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் தான் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆன்டி வைரஸ் நான் டிசபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஆன்டி வைரஸ் மஸ்ட் நீங்க டிசபிள் பண்ணி வச்சிருக்கணும், ஏன்னா ஆன்டி வைரஸ் வந்து கிராக் ஃபைல வந்து வைரஸ் மாதிரி நினைச்சுக்கோம். சோ அதனால பாத்தீங்கன்னா முக்கியமான ஃபைல வந்து டிலீட் பண்ணி விட்டுரும். சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி வைரஸ் டிசபிள் பண்ணி வைக்கிறது ரொம்ப உத்தேசம். தட் மீன்ஸ் என்ன சொல்றோம், ரியல் டைம் ப்ரொடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நீங்க ஆஃப்ல இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்டர்நெட்னால நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, ஆன்டி வைரஸ் மட்டும் டிசபிள் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டர் இருக்கும், இந்த மாதிரி தான் நான் ஃபோல்டர் தருவேன். ஸோ டபுள் டேப் பண்ணீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிக்க, மேலே வந்து பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அந்த பாஸ்வேர்டுன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜஸ்ட் என்ன பண்றீங்க, காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணா, கீழே வந்து சாம்சங் 2 ப்ரோ 29 தட்ஸ் மீன்ஸ் 0.5 EX இருக்கா, அந்த ஃபைல வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஆர் நோ கேக்குது, எஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தனே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு இருக்கு, டிஃபால்ட்டா இங்கிலீஷ்னு இருக்கட்டும், ஒன்றும் ஃபால்ட் இல்லை. ஸோ இங்கிலீஷ்னு இருக்கட்டும், ஓகே அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு கேக்குது, நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். தென் வந்து இந்த பாஸ்வேர்டு கேக்குது. ஸோ நம்ம டைப் பண்ண பாஸ்வேர்டை இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, டைப் பண்ண பாஸ்வேர்டை இதில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சேவ் பண்ணணும் கேக்குது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த இடம் வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா என்னோட சி ஃபோல்டர் வந்து ரொம்ப ஃபுல்லா இருக்கு ஆல்ரெடி. ஸோ அதுலேயே திருப்பி சேவ் பண்ணனா சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்க வந்து டிஃபால்ட்டா சீலி எடுத்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வந்து டிஸ்க் ஃபுல்லா இருக்கு அப்படின்னால நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்க அப்படியே கொடுத்துக்கலாம், ஒன்றும் ஃபால்ட் இல்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு, அதை கொடுத்துக்கலாம். திருப்பி நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுல வந்து கிரியேட் ஐகான் டெஸ்க்டாப்னு இருப்பீங்களா, இதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு இருப்பீங்களா, இதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு, நம்ம வெயிட் பண்ணுவோம் அது கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு, இல்லை வந்து லான்ச் பண்ணவா அப்படின்னு கேட்குது, இதில் ஒரு டிக் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் 12 ப்ரோ 29.5 டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் சொல்யூஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐக்கன் இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, இது என்ன பண்ணால் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் அட்மின் இருக்கு பார்த்தீங்களா, ரன் எஸ் அட்மின் அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எஸ்ஆர் நோக்கிக்கும், எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். மூணு ஆப்ஷன் இருக்கும், ட்ரை, ரெஜிஸ்டர், க்ளோஸ். இதுக்கு நீங்க நேமு கீலாம் கண்டுபிடிச்சு அது இதெல்லாம் பண்ணவே வேணாம். ஹார்ட்வேர் ஐடி எனக்கு தெரிலஜி, அது தெரிலஜி அப்படின்னு ரொம்ப கஷ்டம்லாம் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுல பாத்தீங்கன்னா கீழே டிஆர்ஒய் ட்ரை அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணே பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, க்ளோஸ் ஆயிட்டு கொஞ்சம் லோட் ஆகுது, நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் அப்படி வெயிட் பண்றேன். உங்களுக்கு உடனேலாம் ஓப்பன் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, ஏன்னா நம்ம யூஸ் பண்றது வந்து கிராக் வெர்ஷன். நீங்க ஒரிஜினல் விஷயமே யூஸ் பண்ணாவே Z3x வந்து ஓப்பன் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்றது கிராக் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நான் ரெண்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன், பட் இருந்தாலுமே எனக்கு வந்து கிராக் ஒன்றும் ஓப்பன் ஆகல. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன், அதை ரைட் கிளிக் பண்ண ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தோடனே எனக்கு வந்துருச்சு. அது எந்த இடத்துல இருக்கும், அந்த ப்ரோக்ராம் ஃபைல்லாம் எதுல இருக்கோ அது எல்லாமே வந்துருச்சு பாத்தீங்கன்னா. இதான் ஓகே, என்ன பண்றேன், அந்த லோடர் டைரக்டா அந்த ஃபைல் ஃபோல்டருக்குள்ளேயே டைரக்டா போயிட்டு என்ன பண்றேன், இஎக்சி ஃபைல் இருக்கு அதுல ஒரு ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த அங்க இருக்கு, இது வந்து ஷார்ட்கட்ல இருக்கு, இல்ல வந்து டைரக்டா இருக்கு. சரி, பின்னாடி பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. அது ஓப்பன் ஆகுது கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு போல, சோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சோ பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு, தெரியுதா. மாடல் நம்பர், ஃபிளாஷு, பேக்கப். நான் வந்து சில பேர் கேப்பீங்க, எனக்கு வந்து கண்ட்ரி அன்லாக் பண்ண 1000 ரூபீஸ் கேட்கறாங்க ஜி, 800 கேட்கறாங்க ஜி அப்படின்னு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கண்ட்ரி அன்லாக்லாம் பண்ணிக்கலாம், அன்லாக் அப்படின்னு இருக்கா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரிப்பேர் அப்படின்னு இருக்கா, உங்களுக்கு ஐஎம்ஏ நல்லா ஆயிடுச்சு, இல்லை சம்திங் என்ன ப்ராப்ளமாக இருக்குது, ஆக்டிவிட்டி டயக்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ரீசெட் டிஎஃப்சி கூட நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. நான் இன்னொரு வாட்டி கூட ஓப்பன் பண்ணிக்காமிக்கிறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டெர்மினேட் கொடுத்துருங்க. ஓகேவா, தென் இதையுமே க்ளோஸ் கொடுத்துக்கலாம். திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணி காமிக்கிறேன், அந்த ஐக்கான் இருக்கு, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மின் கொடுத்துக்கிறேன். எஸ் ஆர் நோ கேக்குது, எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். மூணு ஆப்ஷன் கேக்குது, இல்லை வந்து நான் ட்ரை அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, ட்ரைன்னு கொடுத்து நம்ம வெயிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது, அந்த கர்சர் மேலே ஒரு லோடிங் மட்டும் எனக்கு தெரியுது, பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா கிராக் வந்து ஓப்பன் ஆகல. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுற, ஒரு ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறேன், பண்ணுறேன் அப்படின்னு லோட் ஆகும், அதுக்காக மட்டும்தான் நான் ரீஃப்ரெஷ்னு கொடுக்குறேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஏன்னா ஓப்பன் ஆகுது கொஞ்சம் டைம் இருக்குது, முன்னாடியே பார்த்தோம்ல நம்ம அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது வந்துருச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் எடுத்துக்கிறது. ஸோ இருந்தாலுமே வெயிட் பண்ணுவோம். ஓகே,
ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் நான் கொடுத்துட்டேன். நான் எதுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணாமல் தட் மீன்ஸ் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்காமல் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படி தெரிஞ்சதான் உங்களுக்கு நீங்கள் அப்படிங்க பண்ணும்போது மட்டும் சீக்கிரமாக ஓப்பன் ஆகுது, நான் பண்ணும்போது மட்டும் ஏன் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்துடும். அவர் பண்ணும்போது ஒரு டூ செகண்ட்ஸ்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு, ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் பண்ணி காமிப்பாங்க, அந்த டைம் எடுத்துக்கும் எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டைம் எடுக்கும் ஓப்பன் ஆகு. ஸோ அது ஃபார்வேர்ட் பண்ணி காமிச்சுனா பார்க்குறவங்களுக்கு புரியாது அவங்க பண்ணும்போது சீக்கிரமாக ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம பண்ணி இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிராக் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சி அப்படி இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் வந்து ஃபார்வேர்ட் பண்ணாமல் டைம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே காமிக்கிறேன். ஸோ இருக்கட்டும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிராக் ஓப்பன் ஆக 15 செகண்ட்ஸ் ஆகுது எடுக்குது ஓகேவா. ஸோ உடனே எல்லாம் கிராக் வந்து ஓப்பன் ஆகல, அட்லீஸ்ட் ஒரு 15 செகண்ட் எடுக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணினா கண்டிப்பா கிராக் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. நீங்களே பாத்தீங்கன்னா உங்க கண்ணு இருக்குதான் எல்லாமே பண்ண, நான் எதுவுமே ஃபார்வேர்ட் பண்ணல எதுவுமே பண்ணல, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ரியல் டைம்ல இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் எதுவுமே பண்ணா உங்களுக்கு அப்படியே ரியலா காமிக்கேன். ஏ காய்ஸ் இன்னொன்று உங்க இதை சொல்ல மாட்டேன், நம்ம சாஃப்ட்வேர் கோர்ஸும் எடுக்கிறோம், அதாவது எனக்கு சாஃப்ட்வேர் பத்தி எதுவுமே தெரியாது ஜி அப்படின்னு இருந்தா கூட ஓகே தான், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதும் சாஃப்ட்வேர் நாங்களே உங்களுக்கு கத்து தந்துரும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆன்லைன் அன்லாக்கிங் சொல்லி தரோம், தட்ஸ் மீன்ஸ் இங்கிருந்தே இன்னொரு இடத்துல அன்லாக் பண்றது எப்படி, அவங்க கிட்ட டூல் எதுவுமே இருக்காது ஆனா அவங்க கிட்ட யூஎம்டி எம்ஆர்டின்னு இருக்கும். ஸோ அதை எப்படி அவங்களுக்கு ஷேர் பண்ணி போர்ட் ஷேரிங் பண்ணி எப்படி அன்லாக் பண்றதுன்னு நாங்கள் சொல்லி தந்திருக்கோம். அண்ட் இது வந்து நீங்க கரெக்டா இந்த டைமுக்கு தான் வரணும் அப்படின்னு நீங்க எப்போ ஃப்ரீ டைமோ எப்போ ஃபிளெக்சிபிள் டைமோ அந்த டைம்ல வந்து வீடியோ நீங்க பிளே பண்ணி பாத்துக்கலாம், டவுட்ஸ்னா நீங்க டைரக்டா எங்கிட்ட கத்துக்கலாம், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், டவுட்னா தாராளமா எவ்வளவு வேணாலும் கேட்கலாம், ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி புடிச்சிருந்து புரிஞ்சுதான் நீங்க பண்ண முடியும், வந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பார்த்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் அப்பப்போ போடுற அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.